சீனாவில் தொடர்ந்து நான்காவது நாளாக புதிய உச்சத்தை தொட்ட கொரோனா. 40,000 நெருங்கியது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை. நாடு முழுவதும் உள்ள அனைத்து வாக்கு சாவடிகளிலும் இறுதி சிறப்பு முகாம். வார நாட்களில் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகளை மேற்கொள்ள இயலாதவர்களுக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க 67 அடி உயரம் உள்ள தங்க குடிமரத்தில் கொடியேற்றம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபாதை திட்டம். முதியோர் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி நடக்கும் வகையில் வடிவமைப்பு. மின் இணைப்பை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்காக வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கால அவகாசம். பண்டிகை தினங்களை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு.